வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம ஒரு இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரள ராட்சி விசுபம்பர், இதுவரை விசுபம்பர் அதிகமாக வென்ற ஆரம்ப நம்பர், ஸ்டார்டிங் நம்பர் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு தகவல் தினத்தவரை நாங்கள் எந்த ஒரு பொருளையும் ப்ராடக்டையும் ஊக்கப்படுத்த விளம்பரம் படுத்தவில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது விசுபம்பர் BR97 எந்த மாதிரி நம்பர் அப்படிங்கிறது, ஸ்டார்ட் எந்த மாதிரி நம்பர் ஆரம்ப நம்பர் விழுகும் அப்படிங்கிறது வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, கடந்த 11 வருஷமாக எந்த மாதிரி எந்த ஸ்டார்டிங் நம்பர் அதிகமாக விழுந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா, போன வருஷம் 2023 BR91, அதில் பார்த்திங்கன்னா 6 சீரியல் வந்துச்சு. எந்த சீரியல்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். பட் எந்த நம்பர் விழுகும் ஸ்டார்டிங் நம்பர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, 2023 4 ஸ்டார்ட் ஆகிற நம்பர் விழுந்திருக்கு, முதல் பரிசு 12 கோடி. அதே மாதிரி 2022 வருடம் பார்த்திங்கன்னா 7 ஸ்டார்ட் ஆகிற நம்பர் விழுந்திருக்கு. 2021 வருடம் பார்த்திங்கன்னா 4 ஸ்டார்ட் ஆகிற நம்பர் விழுந்திருக்கு. 2020 கேன்சல் பண்ணிட்டாங்க. அடுத்து 2019 பார்த்திங்கன்னா 5 ஸ்டார்ட் ஆகிற நம்பர் முதல் பரிசு வின் பண்ணியிருக்கு. 2018 வருடம் பார்த்திங்கன்னா 3 ஸ்டார்ட் ஆகிற நம்பர் முதல் பரிசு வின் பண்ணியிருக்கு. 2017 வருஷம் 2 ஸ்டார்ட் ஆகிற நம்பர் முதல் பரிசு வின் பண்ணியிருக்கு. 2016 வருஷம் 2 ஸ்டார்ட் ஆகிற நம்பர் முதல் பரிசு வின் பண்ணியிருக்கு. 2015 வருஷம் 5 ஸ்டார்ட் ஆகிற நம்பர் முதல் பரிசு வின் பண்ணியிருக்கு. 2014 வருஷம் 2 ஸ்டார்ட் ஆகிற நம்பர் முதல் பரிசு வின் பண்ணியிருக்கு. 2013 வருஷம் 5 ஸ்டார்ட் ஆகிற நம்பர் வின் பண்ணியிருக்கு. 2012 வருஷம் 3 ஸ்டார்ட் ஆகிற நம்பர் வின் பண்ணியிருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு பிக்சராக நான் நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக கடந்த 12 வருஷமாக ஸ்டார்டிங் நம்பர் எது அதிகமாக வின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஸ்டார்ட் ஆகிற நம்பர் வந்து மொத்தம் 3 டைம் வின் பண்ணியிருக்கு. 5 ஸ்டார்ட் ஆகிற நம்பர் பார்த்திங்கன்னா 3 டைம் வின் பண்ணியிருக்கு. ஸோ 2, 5 பார்த்திங்கன்னா 2லேருந்து 5லேருந்து ஸ்டார்ட் ஆகிற நம்பர் 3 டைம் வின் பண்ணியிருக்கு. அதே மாதிரி 3 ஸ்டார்ட் ஆகிற நம்பர் 2 டைம், 4 ஸ்டார்ட் ஆகிற நம்பர் 2 டைம் வின் பண்ணியிருக்கு. 7 ஸ்டார்ட் ஆகிற நம்பர் 1 டைம் வின் பண்ணியிருக்கு. ஸோ அப்போது 1 ஸ்டார்ட் ஆகிற நம்பர் இது வெறும் விழுகலை, விசுபம் பரல. அதே மாதிரி 1ல் விழுகலை, 1ல் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் விழுகலை. அடுத்து 6ல் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் விழுகலை. மீதி 2, 5, 2, 3, 4, 5, 7 இதில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர்லாம் விழுந்திருக்கு. அதில் பார்த்திங்கன்னா 2, 5 ஸ்டார்ட் ஆகிற நம்பர் அதிகமாக விழுந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா மொத்த பம்பர் எல்லா பம்பரில் சேர்த்து, அதாவது இருக்கிற 6 பம்பரில் சேர்த்து இதுவரையில் அதிகமாக வின் பண்ண நம்பர், ஸ்டார்டிங் நம்பர் பார்த்திங்கன்னா 2ல் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் தான் அதிகமாக பம்பர் வின் பண்ணியிருக்கு. அதுக்கான வீடியோ உங்களுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே நான் போட்டிருப்பேன், அதையும் நீங்கள் வேணால் பார்த்துக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த டைம் மிசு பம்பர் எதில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் வின் பண்ண அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். இப்போ கடைசி 3 வருஷமாக எடுத்துக்கிங்க அப்படின்னா 4, 7, 4 இதில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் தான் அதிகமாக விழுந்திருக்கு. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தம் 799,999 டிக்கெட் பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால மெஷின் வந்து கொஞ்சம் நேரம் ஓடு விடுவாங்க. பட்டன் அமுத்துனதுமே அது ஓடு ஓடுனதுமே டக்குன்னு நிறுத்தினா தான் 1ல் வரும். இல்லை ரொம்ப தூரம் ஓட்ட விட்டோம்னா 7 லட்சத்துக்கு அப்புறம் அது எல்லா ஒவ்வொரு நம்பரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதில் சுற்றிக்கிட்டே இருக்கும். அது வந்து உங்களுக்கு சீரியலாக ஓடாது. பட் உங்களுக்கு வந்து லக் இருந்துச்சுன்னா நீங்கள் 1ல் எடுத்தாலும் விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, இல்லை கடைசி 7ல் எடுத்தாலும் விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எப்போவுமே சென்டரில் வந்து நிற்கிறதா நம்ம மெஷினோட பழக்கமே. இப்போன்ட்டில் எல்லா பம்பரில் அப்படித்தான். இது இப்போ விசு பம்பரில் பார்த்திங்கன்னா இது வெறும் 1ல் ஸ்டார்ட் ஆகிறது வந்து வின் பண்ணதே கிடையாது. 6ல் ஸ்டார்ட் ஆகிறதும் வின் பண்ணல, மற்ற எல்லாமே வின் பண்ணியிருக்கு. அதில் அதிகமாக வின் பண்ணது பார்த்திங்கன்னா 2 மற்றும் 5 தான். இந்த டைம் எதுக்கு வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1ல் எடுக்க வேண்டாம், கடைசி சீரியல் 7லையும் எடுக்க வேண்டாம், 6லையும் எடுக்க வேண்டாம். ஸோ இடப்பட்ட இதில் எதில் எடுத்தாலும் உங்களுக்கு விழுகிறதுக்கான ஒரு சான்ஸ். அது வந்து உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் அடுத்த வீடியோவில் எந்த மாதிரி விழுகு அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 11 வருஷத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2, 2 மட்டும் கண்டினியூஸாக 2 வருஷம் 2016, 2017 விழுந்திருக்கு. அதே மாதிரி 3, 2 பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக 2014, 2016, 2017 இந்த 3 வருஷத்தில் பார்த்திங்கன்னா 2ல் ஸ்டார்ட் ஆகிற மொத்த நம்பர் விழுந்திருக்கு. அடுத்து 5ல் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் 2013 மட்டும் 2015 விழுந்திருக்கு. இப்போ 2021 மட்டும் 2023 4ல் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் தான் விழுந்திருக்கு. 2022 பார்த்திங்கன்னா 7ல் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் விழுந்திருக்கு, கடைசி 7 விழுந்திருக்கு, கடைசியில் அதை கடைசி லட்சத்தில் விழுந்திருக்கு. அதே மாதிரி 3ல் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் வந்து 2012 மற்றும் 2018 மட்டும்தான் விழுந்திருக்கு. 7ல் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் தான் இப்போ விழுந்திருக்கு, இப்போ 2022. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிக்சர் பார்த்தாவே உங்களுக்கு புரியும் இந்த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு அப்டேட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.